இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அவசர அறிவிப்பு. பேரதிர்ஷ்டத்தினை நழுவவிட்ட இலங்கை, காரணம் கூறிய ராஜாங்க அமைச்சர். சரத் பொன்சேகாவிற்கு மரியாதை செலுத்திய ஷவீந்திர சில்வா. கடன் திருப்பி செலுத்துவது தொடர்பில் நிதியமைச்சர் வெளியிட்ட திடீர் அறிவிப்பு. பெண்ணின் செயலால் திகைத்து போன கிராம அலுவலர் விரைந்து செயற்பட்ட காவல்துறை. வாகனங்கள் மீது புதிய வரி. இலங்கையில் வரலாறு காணாத விலை அதிகரிப்பில் பச்சை மிளகாய். நாட்டு மக்களுக்கு தொடரும் சோகம் அமைச்சர் வெளியிட்ட தகவல். வங்கிக் கணக்குகளில் உள்ள பணத்தை வலுக்கட்டாயமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்கின்றார் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் ரிவாட் கப்ரால். இதுகுறித்து தகவலை தனது டுவிட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நுகர்வோரை அவதானமாக பண பரிமாற்றம் செய்யுமாறு கோரியுள்ளார். குறித்த பதிவில் தனது அந்நிய செலவாணி வங்கிக் கணக்குகளில் உள்ள பணத்தை வலுக்கட்டாயமாக மாற்றுமாறு இலங்கை மத்திய வங்கி வங்கிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக பரப்பப்படும் செய்தி முற்றிலும் பொய்யானது என அவர் பதிவிட்டுள்ளார். இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டு ஆசியாவின் ராணி என பெயர் சூட்டப்பட்ட ரத்தினக்கல்லை துபாய் நிறுவனம் ஒன்று வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இது தொடர்பில் ரத்தினக்கல் மற்றும் ஆபரண ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தவிடம் வினாவிய போது அந்த விலையில் ரத்தினக்கல்லை வழங்க இலங்கை தயாராக இல்லை. துபாய் நாட்டைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று இந்த விலையை அறிவித்திருந்தது. அதனைவிடவும் அதிக விலை எதிர்பார்ப்பில் ஏலத்தில் விடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதற்காக 100 மில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டது. அதன் இலங்கை பெறுமதி 20 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியாகும். 310 கிலோகிராம் எடையுடைய ஆசியாவின் ராணி என அழைக்கப்படும் இந்த நீல ரத்தினக்கல் இரத்தினபுரி பெலாங்கொடை பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி ஜெனரல் ஷவீந்திர சில்வாவிற்கும் முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்னி பாதுகாப்பு படை தலைமையகத்தின் 563வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி பிரிகேடியர் பண்டுக பெரேராவின் இறுதிச் சடங்கு இடம்பெற்ற போதே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கு ஜெனரல் ஷவீந்திர சில்வா மரியாதை செலுத்தியதாக ராணுவ ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் இலங்கை 1,38,000 பில்லியன் ரூபாவை கடனாக செலுத்த வேண்டியுள்ளதாக நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அத்துடன் நடப்பு அரசாங்கத்தினால் குறித்த கடனை உரிய முறையில் திருப்பி செலுத்த முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். செலுத்தப்பட வேண்டிய கடன் தவணைகள் இதுவரையில் எவ்வித பிரச்சினையும் இன்றி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்திலும் இவ்வாறே செயற்படும். கடன் செலுத்தப்படும் அதேவேளை மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் போன்ற நடவடிக்கைகளும் உரிய முறையில் மேற்கொள்ளப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் குடியிருப்பதற்கு வீடு இல்லையென தெரிவித்து வவுனியா தோணிக்கல் கிராம அலுவலர் அலுவலகத்தில் வீட்டுப் பொருட்களுடன் வந்து பெண் ஒருவர் தங்கியுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. வவுனியா தோணிக்கல் ஆலடி பகுதியில் பிறிதொரு நபரின் வீட்டில் வசித்து வந்த பெண் ஒருவரை வீட்டு திருத்த வேலை காரணமாக குறித்த வீட்டு உரிமையாளர் வெளியேற்றியுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அறிந்து கொண்டு பதில் கிராம அலுவலர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆகியோர் குறித்த பெண்ணிடம் தகவல்களை பெற்று அவரின் நிலை தொடர்பில் பிரதேச செயலாளர் மற்றும் காவல்துறை உத்தியோகத்தருக்கு தெரியப்படுத்தினர். 2021 மற்றும் 2022 வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மதுபானம், சிகரெட், தொலைத்தொடர்பு, ஒழுங்குபடுத்தல், பந்தயம், சூதாட்டம் மற்றும் வாகனங்கள் மீது பல்வேறு விதத்தில் அறவிடப்பட்ட வரிக்கு பதிலாக விசேட பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரியை அறவிடுவது குறித்து யோசனையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த வரி அறவீட்டு முறை தொடர்பிலான சட்டமூலத்தை சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வரியை அறவிடும் முறையை மேம்படுத்தும் வகையிலான வழியை அமைப்பது இந்த புதிய சட்டத்தின் நோக்கமாக காணப்படுகின்றது. இந்த புதிய சட்டம் மூலம் ஜனவரி மாதத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். மாத்தளையில் 1 கிலோ பச்சை மிளகாய் 1,600 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தைகள் தகவல் தெரிவிக்கின்றன. இவ்வாறு விலைவாசி உயர்வதால் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். பல நுகர்வோர் தற்போது 50 கிராம் பச்சை மிளகாய் மாத்திரமே வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.
எனினும் தற்போது வரையில் சந்தையில் கிடைக்கும் பச்சை மிளகாய் பாரியளவு வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாகவே ஒரு கிலோ பச்சை மிளகாய் இந்த அளவிற்கு விலை அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் 1000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட பச்சை மிளகாய் தற்போது 1600 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. அடுத்த வாரங்களில் இது பல மடங்கு அதிகரிக்கலாம் என நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள வரியை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ள போதும் அதன் மூலம் பொருட்களின் விலை குறையும் நன்மை மக்களுக்கு கிடைக்காதென வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் அனைத்து அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களுக்கு வரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படும் என நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் ஊடகவியலாளர் வினாவிய போது அமைச்சர் பந்துல குணவர்த்தன கருத்து வெளியிட்டிருந்தார். ஏற்கனவே கொண்டுவரப்பட்ட பொருட்கள் கடைகளில் உள்ளது, அதில் விலை குறைப்பு பெறுவது கடினம். புதிதாக பொருட்கள் இறக்குமதி செய்து அதன் மூலம் விலை குறைப்புகள் செய்யப்படலாம், ஆனால் அதற்கு தாமதம் ஏற்படும். அரசாங்கத்திற்கு செய்ய முடிந்ததனை முழுமையாக செய்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு சலுகை கிடைக்கும் வகையில் பொருட்களின் விலை குறைய சில காலங்கள் ஆகும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தனியார் துறையில் கடமையாற்றி வரும் ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாழ்க்கை செலவு பிரச்சினை அரசாங்க ஊழியர்களைப் போன்றே தனியார் துறையினரையும் பாதிக்கும் என்ற காரணத்தினால் 5000 ரூபாய் கொடுப்பனவு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என தொழில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலுடி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் தொழில் தரணர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்றிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் எதிர்வரும் 7, 10 மற்றும் 11 தேதிகளில் தொழில் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆடை தொழிற்சாலைகள், பெருந்தோட்டத்துறை, சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்கள், கடைகள் காரியாலய சட்டத்தின் கீழ் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து தனியார் துறையைச் சேர்ந்த தொழில் தரணர்களுடன் இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலுடி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அவசர அறிவிப்பு. பேரதிர்ஷ்டத்தினை நழுவவிட்ட இலங்கை, காரணம் கூறிய ராஜாங்க அமைச்சர். சரத் பொன்சேகாவிற்கு மரியாதை செலுத்திய ஷவேந்திர சில்வா. கடன் திருப்பி செலுத்துவது தொடர்பில் நிதியமைச்சர் வெளியிட்ட திடீர் அறிவிப்பு. பெண்ணின் செயலால் திகைத்து போன கிராம அலுவலர், விரைந்து செயற்பட்ட காவல்துறை. வாகனங்கள் மீது புதிய வரி. இலங்கையில் வரலாறு காணாத விலை அதிகரிப்பில் பச்சை மிளகாய். நாட்டு மக்களுக்கு தொடரும் சோகம், அமைச்சர் வெளியிட்ட தகவல்.